அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அஜித்னால ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அதனால தான் அந்த படம் பார்க்க போலன்னு அவன் போனது. போய் இந்த மாதிரி பாயிட்டான். இருக்கிறான் தம்பி ஒருத்தங்கிறான், இப்போ அவனும் படிக்கிறான். அவங்க அம்மா வீட்டு வேலை செய்கிறது தான், அவ்வளோ ரொம்ப கஷ்டம்தான். அது அஜித் சார் தான் எதனா பார்த்து அவங்களுக்கு எதனா உதவி செய்யணும். இடத்துக்கு போனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரேட்டு, அந்த இடத்துக்கு பார்த்துட்டு வரல. அதனால தான் அந்த பசங்க அவ்வளோ லாங்கு போனாங்க. இதே இந்த இடத்துல நம்ம தேட்டரில் ஒரு கம்மியாக, இப்போ ரசிகர் பசங்க இருக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் இங்கே கொடுத்துருந்தா பசங்க அவ்வளோ தூரம் போக வேண்டிய வேலை இல்லை, அந்த அமங்கலம் பண்ண வேண்டிய வேலை இல்லை. ஐயோ நம்ம தலைப்படம் எப்படின்னா பார்த்து ஆகணும், அந்த ஆர்வத்தில் தான் அவன் ஓடணும் அந்த இடத்துக்கு, இல்லைன்னா போயிருப்பானா? அதே இந்த டிக்கெட்டிங்கு அந்த அந்த வேலை செஞ்சு அந்த காசை வாங்கி போயிருக்கிறான். இந்த மாதிரி கொடுங்க சார், நான் சினிமாவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி பார்ட் டைம் வேலை செய்யறான் அவன். அதான் காலேஜுக்கு போயிட்டு வந்து பைக் வச்சு இப்பதான் அந்த இது கொரியர் பண்றாங்கல்ல சாப்பாடு, வந்து அந்த இது வேலை செய்யறான். அதில் வேலை செஞ்சுதான் இப்போ காலேஜ் முடிஞ்சு 4 மணிக்கு வருவான். காலேஜ் 4 மணிக்கு முடிச்சிட்டோன்னா இதில் பார்ட் டைம் வேலை செய்வான் வந்து, இந்த ஃபுட்டு சர்வீஸ் பண்ணுறது இதெல்லாம். 19 வயசு தான். அவங்க எங்கள் மாமி எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு வாய் இல்லாதவங்க. இங்கே வந்து ஒரு பிரச்சனை எதுக்கும் அவங்க சண்டை சர்ச்சில் கூட போக மாட்டாங்க. எங்கள் மாமி அவங்க பாட்டினா அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க, வீட்டு வேலை தான் செஞ்சுன்னு இருக்கிறாங்க. எங்கள் மாமா வந்து எப்படி சொல்கிறது, அவர் உடம்பு சரியில்லாதவர். அவரால் ஒரு ஒரு சின்ன ஒரு பொருள் எடுத்தால் கூட அவரால் இது பண்ண முடியாது. அந்த மாதிரி அந்த ஃபேமிலியாக வந்து பையன்தான் பார்த்துன்னு இருந்தான். படிச்சுட்டு அந்த பார்ட் டைம் வேலையை பார்த்துட்டு அம்மாவுக்கு முடிஞ்ச அளவு அவனுடைய ஆசை, எங்கள் மாமியோடைய ஆசை என்னன்னா, இந்த மாதிரி நம்ம அவங்க அவங்க ஃபேமிலி மாமியோடைய ஃபேமிலி வந்து பட்டதாரிங்களாம் எல்லாம், நம்ம படிக்கலை அட்லீஸ்ட் நம்ம பையனாவது நம்ம படிக்க வைக்கலாம், ஒரு வக்கீலுக்கு ஆகலாம் ஆக வைக்கலாம் அப்படின்னு தான் இதுவே. ஆனால் அவன் வக்கீலுக்கு தான் படிக்கணும்னு ஆசை. இந்த நேரத்தில் அவன் அஜித் படம் பார்க்க போய் இந்த மாதிரி நிலைமை அவன் யாருக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனோட இதுவை தான் சொல்கிறாங்க. அவன் அந்த நேரத்தில் ஆம்புலன்ஸில் கூட கூட்டின்னு வரலைங்களாம், வேனில் தான் அந்த டெம்போ இருக்குங்களே அந்த டாடா ஏசியில் தான் கூட்டின்னு வந்தாங்க. அந்த நேரத்தில் அவன் பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னானா, எனக்கு ஒன்றே ஆகாதுரா, நான் நல்லா ஆகிடுவேன், ஏண்டா அழுவுற குழந்தை, அவ்வளோ ஆதங்கத்தில் இது பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் அந்த அதை கேம்ஸில் கூட்டின்னு வந்து சேர்த்துருக்குறாங்க. அந்த நேரத்தில் என்னாச்சு ஏதாச்சும் அவன் ஃப்ரெண்டை கூட நாங்கள் கேட்டோம் என்னடா நடந்தது, ஏன்னா அவன் கூட இருந்ததுனால நாங்கள் கேட்டோம். இப்போ இதை தான் சொன்னான், தண்ணி கேட்டான், தண்ணி கொடுத்தோம் நாங்கள், அதுக்கப்புறமா இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு. ஆனால் அடி எதுவும் படலைன்றான், ஒரு ரத்தம் கூட வரல அப்படின்னு மேலேருந்து கீழே விழுந்துருக்குறான் லாரி மேலேருந்து. இப்போ என்ன நம்ம என்ன சொல்லிட்டுப்பா படத்துக்கு தான் போறேன்னு சொன்னாரா? ஆமா சொல்லி என்ன வேலை செஞ்சிட்டு இருக்க? காலேஜ் போயிட்டு பார்ட் டைம் ஜாப். அப்பாமெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அப்பாமெல்லாம் அம்மா வீட்டுக்கு செய்கிறாங்க, அப்பாவுக்கு வேலை வெட்டியெல்லாம் போக முடியாது. அவங்க பேர் அவன் எந்த வேலைக்கும் போக மாட்டான். அவங்க எல்லாமே அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க. அப்பா எதனா ஃபோன் வரும்போது லோடு வரீங்க மட்டும் சும்மா போயிட்டு அண்ணன் தான் அவங்களை படிக்கிறாரு தம்பி. ஆமாம் இவ்வளோ நாள் அண்ணன் தான் படிக்க வச்சார். அண்ணனா எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? இப்போ இப்படி ஆயிருக்கு, அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எந்த அளவு கஷ்டமா இருக்குது? இவ்வளவு நாள் அண்ணனா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், எப்படி எல்லாம் உங்களை பாத்துக்கிறாரு? புள்ளியா
என்னெல்லாம் சொல்லுவாரு உங்க அண்ணன் பேசும்போது படத்துக்கு போறேன் போயிட்டு வரேன் அதாவது என்ன படிச்சிருக்கீங்க உள்ள சேர்க்கலாம் அப்பா இங்கதான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது டாக்டர் வந்து உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு தெரியாதுப்பா எனக்கு தான்ப்பா தெரியும் எனக்கு தான் போன் வச்சாங்க நான் போன அவன் ஃப்ரெண்டெல்லாம் சின்ன அடி இருக்குது நாங்கள் போய் கொஞ்ச நேரம் கழிச்சியா புள்ளிய போனமா தேக்கணும் வரேன் வெளியே போனமா அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் இது மாதிரி நடக்காம இருக்கும்ன்றதுக்காக நீங்க என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க எனக்கு அதெல்லாம் தெரியும்